டிவிஎஸ் கூட்டியை ஜீப்பா மாத்தி ஒருத்தர் தேனியவே வலம் வந்து ஊர் மக்களை வியப்புல ஆழ்த்திட்டு இருக்காரு. தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தை சேர்ந்த 60 வயதான ஈஸ்வரன் தான் இந்த வண்டியை உருவாக்கி இருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த மாதிரி ரெண்டு வண்டி செஞ்சிருந்தேன். செஞ்சு அது வந்து உன்னை வித்துட்டேன், உன்னை தம்பி வராது கொண்டுட்டேன். தன்னோட பட்டறையில செய்யப்படுற மண்வெட்டி, கொத்து, அருவாள் இதெல்லாம் விற்கிறதுக்கு ஏதுவா ஒரு வண்டியை உருவாக்கணும்னு நினைச்சிருக்காரு. அப்படி உருவானதுதான் இந்த குட்டி ஜீப். 45,000 ரூபாய் செலவுல இருசக்கர வாகனம் ஒன்று வாங்கி அதை தன்னோட பட்டறையில இருக்கிற இரும்பு பொருட்களை கொண்டு மாடிஃபை பண்ணிருக்காரு. உண்மையான ஜீப்ல இருக்கிற மாதிரியே முகப்பு விளக்கு, கால் ஆக்சிலேட்டர், அது மட்டும் இல்லாம காலால அழுத்தி வண்டியை நிறுத்துறதுக்கு பிரேக்கும் பிக்ஸ் பண்ணிருக்காரு. கூட்டில இருக்கிற ரெண்டு வீலையும் அகற்றிட்டு அதுக்கு பதிலா ஜீப்ல இருக்கிற மாதிரியே 4 சக்கரங்களை பொருத்தி இருக்காரு. சின்ன வயசுல பள்ளிக்கூடம் பக்கமே போனதுல 3 வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான் இருந்தாங்க. அந்த வயசுலயே குவாரியில கல்லெடுக்க போயிட்டாராமா. வளர்ந்து இளந்தாரி பயலா ஆனதுக்கு அப்புறமா மம்முட்டி அருவா செய்யற பட்டறையில வேலை செஞ்சிருக்காரு. அங்க வேலை செஞ்ச அனுபவத்தை வச்சுதான் ஊர்லயே அவருக்கு சொந்தமா ஒரு பட்டறைய உருவாக்கி இருக்காரு. பட்டறையில செய்யப்படுற மண்வெட்டி, அருவாள் இதெல்லாம் மொத்த விலைக்கு வித்தா லாபமே இல்லைன்றதுனால பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்கு அவரே நேரடியா செஞ்சு வியாபாரம் பண்ணான்னு முடிவெடுத்திருக்காரு. வாடகை வண்டி எடுத்தா அவங்களே கொள்ள காசு கேக்குறாங்க. அதனால 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ மாதிரியான ஒரு வண்டியை உருவாக்கி இருக்காரு. ஆனா அது சரியா வராததுனால அதுக்கப்புறமாவும் 3 வண்டியை உருவாக்கி இருக்காரு. கடைசியா ட்ரையல் அண்ட் எரர்ல உருவானதுதான் இந்த வண்டி. வயசு எத்தனை ஆனாலும் முயற்சிக்கும் புதுமைக்கும் வயசு இல்லைங்கிறத நிரூபிச்ச இந்த பெரியவரை பார்த்து ஊர் மக்கள் வியந்து போறாங்க.